அங்கிருந்து எங்க ஸ்கூல் போறாங்க. நான் எங்க ஸ்கூல்ல இருந்து நகராட்சி எல்லாம் எங்க ஸ்கூல் மட்டும் இல்ல, நிறைய ஸ்கூல் சிட்டில இருந்து வில்லேஜ் போறோம். அது மாதிரி நாங்க திருத்தணிக்கு போனோம். ஒரு 8 தடவை 7 தடவை என்ன செஞ்சோம், வேன்ல பிள்ளைய வச்சு கூட்டிட்டு போனோம். இந்த தடவை என்ன செஞ்சாங்க, டீச்சர்ஸ் மட்டும் என்ன செஞ்சாங்க, அந்த உங்க ஸ்கூலு உங்களுடைய ஸ்பெஷலா என்னென்ன இருக்கு, இந்த ஸ்கூல் உங்களை சுத்தி உங்க பிள்ளைங்களை பத்தி என்ன அப்படின்னு தெரிவித்து அவங்க வந்து எங்க ஸ்கூல்ல வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நாங்க எங்க ஸ்கூலுடைய இந்த ஸ்கூலுடைய ஸ்பெஷல் என்ன இருக்கு, சிறப்புகள் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நினைச்சுவோம் சொல்லுவோம். அதுதான் புரியுதா? இப்ப வந்து முக்கியமா என்ன தெரியுமா, எங்க மாவடி அப்படின்னு சொன்னாலே என்ன ஞாபகம்னா பிள்ளைய படிச்சுக்கீங்க லட்சியம் என்ன தயாரிக்கிறாங்க அது அனுகுண்டு தானே, அந்த மாதிரி டேங்க் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. புரியுதா? மில்ட்ரி என்ன சொன்னீங்கன்னா நம்ம பீரங்கிகள்லாம் இருக்குது, அந்த அனுகுண்டுகள்லாம் நம்ம தயாரிக்கிறாங்க. அதனால ரொம்ப சீக்கிரட்டா அந்த ஏரியால ஒரு ஒரு ஏரியா ஃபுல்லா என்ன செய்யணும், அங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த மக்கள் எல்லாம் வாழ்றாங்க, வேலை செய்யறவங்கலாம் அங்கதான் தங்குவாங்க, ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதான் எங்களுக்கு இங்கிலீஷ் நியூஸ் வந்து அந்த தமிழ் நியூஸ் வச்சு கம்பேர் பண்ணி என்ன செய்யலாம்,
வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நினைச்சு சொல்லி கொடுத்துருக்கோம்.